கர்நாடகாவோட செகண்ட் ஹையஸ்ட் பீக்கை ரீச் ஆயிட்டீங்க. ஹலோ பேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்க குதிரமுக் பீக் ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு குரூப் டூர் வந்திருக்கோம். ஆனால் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் பட்டாதுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருக்கும், என்ன இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். கோயம்புத்தூரில் ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பான ஐவரி இல்லுஷனரி கேம்போடு தான் இந்த குரூப் டூர் நம்ம போகிறோம். நாங்கள் ஒரு 9 hours ஜேர்னியில் கோயம்புத்தூர்லேருந்து மேங்களூரை ரீச் ஆகிட்டோம். மேங்களூர்லேருந்து 4 hours ஜேர்னியில் குதிரமுக நேஷனல் பார்க்கை ரீச் ஆகிடலாம். எங்களுக்காக ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யாரும் அதிக பரிச்சயப்படாததால் ஒரு மீடியம் வைப்பில் ஸ்டார்ட் ஆன எங்கள் ஜேர்னி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வெஸ்டர்ன் கார்டன் நோக்கி ரீச் பண்ணிட்டோம். காட் செக்ஷனில் ஃபஸ்ட் இந்த வியூவை பார்த்ததையுமே அதிலிருந்து எங்கள் ஜேர்னி வேறு லெவலான என்ஜாயபிளாக மாறிடுச்சு. வழியில் குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ், பியூட்டிஃபுல்லான சீனரிஸ்லாம் பார்த்துட்டு எங்களோட ஸ்டேவை ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டே ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஸ்டே. இவங்க ட்ரெக்கிங் புக்கிங்லேருந்து ஃபுட் வரையிலும் எல்லாமே பக்காவாக பண்ணி இவங்க ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டி செகண்ட் டே பிளான் பண்ணியிருந்ததால் ஃபஸ்ட் டே லோக்கல் பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ப்ளீஸ் ஃபஸ்ட்டாக இங்கே பின்னாடி தேடி பாருங்கள், இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இடமே செம ப்ரீஸியாக இருக்குது. டே ஃபேஸ்லாம் அவ்வளோ சில்லஸ், அந்த வைப் அப்படியே ஃபீல் ஆகும். இந்த மாதிரி லொக்கேஷன் இஷ்யூவில் எல்லாம் பார்த்துருப்போம், பட் அந்த ஃபுல் ப்ரீஸினஸும் நம்ம பாடியில் அப்படியே ஃபீல் ஆகும்போது அது ஒரு வேறு லெவலாக ஃபீல் ஆகுது. நம்ம செகண்ட் ஸ்பாட்டு, இங்கே வந்தோடனே மக்கள்ஸ்லாம் தண்ணியை பார்த்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி செம சில்லாக, செம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த இடமும் அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டீம் மாதிரியே இருக்குது. அடுத்து இந்த டேயோட மேஜர் பிளானான சூர்மனை வாட்டர் ஃபால்ஸை நோக்கி கிளம்பிட்டோம். ஃபால்ஸ்க்கு ஒரு 1.5 kilometer வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டு சைடும் பெப்பர் பிளான்டேஷன் நினைக்கிறேன். அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே பாதை போட்ட மாதிரி இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறது சூப்பராகவும் விஷுவலாகவும் அமேசிங்காக இருக்கும். ஃபால்ஸில் ஒரு 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் செம பசி எடுத்துருச்சு. எங்களுக்காக ஸ்டேலேருந்து கர்ட் ரைஸும் பெசிபிலாவாத்தும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என் லைஃப்பில் இதுவரை சாப்பிட்ட பெஸ்ட் கர்ட் ரைஸ். இந்த ஃபுட்டுக்காகவே இந்த ஸ்டேவை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆட்டம் பாட்டம்னு வைப் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கலாய்க்கிற அளவுக்கு அன்றைக்கி எல்லாருமே மிங்கிள் ஆகிட்டோம். குட் மார்னிங், இன்னைக்கு செகண்ட் டே. இன்னைக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் அந்த ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக கிளம்புறோம். நேற்று நிறைய பிளேசஸ் சுற்றி பார்த்தோம். இன்னைக்கு செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எல்லாமே ஜம்னு ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பியாச்சு. ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் அலோட் இல்லைன்னு டிஃபன் பாக்ஸில் தான் லஞ்ச் பேக் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். இவ்வளோ கெத்தாக கிளம்புறோம் வரும்போது தான் தெரியும். பேஸ் கேம்பை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 8 kilometers சூப்பரான ஆஃப் ரோட் டிரைவ் பண்ணால் தான் ரீச் பண்ண முடியும். நீங்கள் குதிரமுக ட்ரெக்கிங் பேஸ் பாயிண்ட்டுக்கு 10 o'clock ரீச் ஆகணும், இல்லைன்னா உள்ளே ட்ரெக்கிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்கிங் பாயிண்ட் வந்துட்டோம். இங்கே நம்மளோட பேக்ல இருந்த பிளாஸ்டிக் வந்த திங்ஸ்லாம் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புவாங்க. ஒரு சிங்கிள் பிட் ஆஃப் பிளாஸ்டிக் உள்ள அலௌட் இல்லை. குதிரமுக ட்ரெக்கிங் பொறுத்தவரையிலும் கைடை கம்பல்சரி ஹையர் பண்ணி தான் போகணும். இந்த கிளைமேட்டுக்கு இது மாஸ் காமிக்குது. ஒரு டீப் ஃபாரஸ்ட் குள்ள போறக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இவர் இங்கேயே தங்கக்கூடியவர்னு நினைக்கிறேன். மேல நம்ம கூட டாப் வரையில் வராரா இல்ல இங்கேயே டிஸ்கன்யூ பண்ணிடுறாரான்னு தெரியல. அப்போ அவர் பாட்டில் அந்த வழியில போயிட்டே இருக்க. குதிரமுக ட்ரெக்கிங் பொறுத்தவரையில 1 o'clock வரையிலும் தான் உள்ள அளவு. நம்ம 1 o'clock எந்த இடத்துல ரீச் பண்றோமோ அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துருவாங்க. இதான் நம்ம ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ட்ரெக்கிங். நேட்டி பூச்சி பயங்கரமாக வாங்குது. நான் கூட வந்தாங்கலாம் முன்னாடி போயிட்டாங்க. பட் ஹோப் ஸோ டெஸ்டினியை ரீச் பண்ணிடலாம் நம்பறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த ட்ரையல்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். திங்கிங் போனாலும் இந்த ட்ரையலே நம்மளை எதுவும் டைவர்ஷன் இல்லாமல் கொண்டு போயிடும். ஏன்னா நம்ம டெஸ்டினியை ரீச் பண்ணுற மோட்டிவேஷன்லேயே போகிறேங்க. நேட்டி எக்கன்னு அது கொண்டும் திரும்பி போயிடலாங்கிற மாதிரி மட்டும் யோசிக்காதீங்க. ரீச் ஆகிடலாம், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் தூரம் ஸ்லோப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் டவுன் ஹில் இருக்கு. 99% ரீச் ஆயிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வண்டி மாதிரி வியூ பாயிண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். இந்த வழியாக போகிற வழியில் இதை பாயிண்ட் பண்ணி வந்துருங்க.
இந்த வியூக்கு ப்ராப்பரா வரும்போதுதான் இங்க வந்தது நம்ம கரெக்டான முடிவுன்னு தோணுது. ஆமா, இந்த மாதிரி வியூல நம்ம ட்ரெக் பண்ணி போயிருக்க மாட்டோம். ப்ராப்பரான ஃபாரஸ்ட் குள்ள போற அளவுக்கு வாய்ப்பா இருக்கு. நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரு 40-50 இயர்ஸ் குள்ள இந்த ட்ரைல கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் தான் கடினமா இருக்கு, மத்தபடி நம்ம போயிடலாம். ஆல்ரெடி போயிட்டாங்க, அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்காக ஏதோ ஒரு இடத்துல நிப்பாங்க, அங்க நம்ம போய் ஜாயின் பண்ணிப்போம். நீல குறிஞ்சி இருக்கு அப்படின்னாரு, கடந்து போயிருவோம். ப்ரோ, நிறைய டிப்ஸ் சொல்றீங்களா? என்ன ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு நல்லா தூங்கி எஞ்சுவாங்க, அது போதும். ஒரே ஸ்டெச்சிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சுடா. ஆனா சவுத் இந்தியால இந்த மாதிரி ட்ரையல் போது ஃபுட்டு கிடைச்சிருந்ததுன்னா டபுள் ஹாப்பி ஆயிடுது. சிம்பிளான ரொட்டி தான், ஆனா இந்த சட்னி மாஸ் பண்ணினாங்க. நான் இந்த ஃபுட்டுக்கு இந்தியா நான் இப்ப ஸ்டே பண்ணி இந்த ஸ்டே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். செம மாஸ் காமிச்சிட்டாங்க. நேற்று தயிர் சாப்பாடு பங்கமா இருந்தது, நைட்டு ஃபுட்டு நல்லா இருந்தது. என்னன்னா மோஸ்ட்லி இங்க வந்தீங்கன்னா வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் வெஜிடேரியன் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் அந்த வெஜிடேரியன் தான் பங்கமாக இருக்குது. நம்ம அதை வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ஆக்டிவிட்டிக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுலாம் போகாம இந்த டெரெயினுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. இந்த இயற்கையோட இயற்கையாக நம்மளையும் மெர்ஜ் பண்ண வச்சிருச்சு இந்த விஷயம். நம்மளோட 50% ஆஃப் த ட்ரெக்கிங் கம்ப்ளீட் பண்ணி போகிற இடத்துல நம்மளை சுற்றி ஃபுல்லாக பனியாக சூழ்ந்துருச்சு. அந்த பனிகளோட அந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருந்தது. செகண்ட் ஒண்டிமரா பாயிண்ட், இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணும்போது அஃபிஷியலாக ஒரு 50% நம்ம ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணும்போது நம்மளை சுற்றி பனி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் ஒண்டி மரா பாயிண்ட் இதுதான். பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி புல்வெளிகளாகவும் சின்ன சின்ன காடுகளாகவும் மாறி மாறி பயணம் பண்ண நேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரெக்கிங்கில் இந்த மாதிரி சின்ன பெரிய ஓடைகளாக மொத்தம் 15 ஓடைகளை கடந்து போக வேண்டியதாக இருக்கும். நம்ம மான்சூன் டைமில் ட்ரெக் பண்ணதால் நம்மளை அறியாமலே நம்ம டீஹைட்ரேட் ஆகிடுவோம். தண்ணி நிறைய குடிச்சிட்டே வரணும், இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். தண்ணி நிறையா குடித்ததுக்கப்புறம் நட்ஸு கல்லப்பரிப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனர்ஜி மறுபடியும் பூஸ்ட் அப் ஆகிடுச்சு. நான் ஒரு 6-7 கிலோமீட்டர் இந்த ட்ரெக்கிங் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டேன். அந்த டைம் இந்த கல்லப்பரிப்பி சாப்பிட்டதால் என்னோடய எனர்ஜி அப்படியே ரீகெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதே மாதிரி பூஸ்டப்போடு வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இந்த இடம் செம ட்ரிசிலிங்காக இருக்குது, கண்டிப்பாக என்னால் இதை விஷயம்ல காமிக்க முடியாது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா செமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிற இடம் தான் ஒர்த்து. அவ்வளோ வியூ, பெனரமிக் வியூ, அவ்வளோ அப்படியே சொல்கிற வார்த்தையில் அந்தளவுக்கு செமையாக இருக்குது. நம்ம நீ கொஞ்சம் தூரம் போகணுமா என்னன்னு தெரியல, பசங்களோட சத்தத்தையே காணோம். நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். இதை குதிரைமுக் ஷேப்ல அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஒரு மலை இருக்கு, இதுதான் நம்ம டெஸ்டினேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் லாஸ்டா ரீச் ஆகும் போது ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஆயிட்டேன், பட் கண்ணுக்கு எட்டு தூரம் தான் இருக்காங்க, பசங்க மேல நிக்கிறாங்க பாருங்க. அதோட நம்ம ட்ரையல் முடியுது, 99% ரீச் ஆயிட்டோம். அந்த 1% ஹோப்ல ரீச் பண்ணிடுவோம். கைஸ் நம்ம அப்படியே இயற்கையோட அரவணைப்புல கர்நாடகோட ஹைஹெஸ்ட் பீக்கான குதிரைமுகம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். இந்த பிளேஸ் செம அமேசிங்கா இருக்கு. லைஃப்பில் நீங்கள் ஒரு டைமாக இந்த பிளேஸில் அச்சீவ் பண்ணணும். இது நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டார்கெட்ஸை முன்னே மோட்டிவேட் பண்ணுறதுக்கான பிளேஸாகவும் இருக்கும். திங்க் இங்கே மட்டும் இந்த இயற்கையோட அரண்யப்பு இங்கே தான் நமக்கு கிடைக்கும். கர்நாடகாவோட செகண்ட் ஹையஸ்ட் பீக்கர் ரீச் ஆகிட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் ஏறியாச்சு. ஆனால் செம்மையாக இருந்தது, அமேசிங் கைஸ். ஓகே, நான் எத்தனையோ பீக் ஏறி இருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்துட்டு வரல. ஆக்சுவலாக இது சொல்கிறதுக்கு என்னன்னா, இது சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப அந்த அட்டை தொல்லை. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் செமையாக இருக்குது. மற்ற சுற்றி எதுவுமே தெரில, ஒரே அந்த க்ளவுட் அந்த மாதிரி மட்டும், அது மட்டும்தான் இருக்குது. மிஸ்ட்டு தான் இருக்குது, வேறு எதுவுமே செம்மையாக இருக்கு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா
ஏறக்க எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அதை விட டபுள் டைம் இறங்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் மைண்ட்குள்ளே ஒரே விஷயம் தான் ஓடிட்டு இருந்தது, யார் வேணாலும் எதையும் அச்சீவ் பண்ணிடலாம். இதோட இந்த விலாகை முடிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.